மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சிலர் விசித்திரமான முறையில் தீர்வு காண முயற்சி செய்ததுடன் அதில் வெற்றியும் பெற்றுள்ளனர். அது போன்ற ஐந்து வியக்க வைக்கும் உண்மை நிகழ்வுகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். டாலஸ்ட் மேன் சேவ் டால்பின்ஸ். சீனா பூங்காவில் உள்ள இரண்டு வளர்ப்பு டால்பின்கள் எதிர்பாராமல் பிளாஸ்டிக் பொருட்களை விழுங்கியதால் அந்த பொருட்கள் உணவு குழாயில் சிக்கியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு வேறு யாராக இருந்தாலும் விலங்கு மருத்துவர்களை அழைத்து அறுவை சிகிச்சை செய்தே அந்த பிளாஸ்டிக் பொருட்களை வெளியே எடுக்க முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யாமல் இதற்கு மாற்று வழியில் தீர்வு காண சீனாவை சேர்ந்த உலகின் மிக உயரமான மனிதரான பாவோ ஷிஷுன் என்பவரை உதவிக்கு அழைத்துள்ளனர். அவரும் தன்னுடைய 3.5 அடி நீளமுடைய மிகப்பெரிய கையை நேரடியாக டால்பின்களின் வாயினுள் விட்டு பிளாஸ்டிக் பொருட்களை வெளியே எடுத்துள்ளார். இதனால் டால்பின்களும் எந்தவித ஆபத்துமின்றி முற்றிலுமாக குணமடைந்து விட்டதாம். ஸ்கொயர் வாட்டர்மெலன். சீனாவில் தர்பூசணிகள் விளையும் போதே அவற்றை சுற்றிலும் சதுர வடிவ பெட்டியால் அடைத்து தர்பூசணியின் வடிவத்தை சதுரமாக மாற்றியமைத்துள்ளனர். மேலும் இந்த சதுர வடிவ தர்பூசணிக்கும் நாம் உண்கின்ற உருளை வடிவ தர்பூசணிக்கும் சுவையிலும் அளவிலும் எந்த வித்தியாசமும் இருப்பதில்லை. பின்னர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சதுர வடிவ தர்பூசணி பழங்களை விளைவிக்கிறார்கள் என்று நமக்கு சந்தேகம் எழலாம். இதற்கு முக்கியமான காரணம், பொதுவாக மனிதர்கள் புதுமையான விஷயங்களை அதிகம் விரும்பி வாங்குவார்கள் என்பதால் தான். எனவே இந்த தர்பூசணி பழங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 10,000 விற்பனை செய்யப்பட்டாலும் அதனை வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் உள்ளதாம். இந்த சாதாரண யோசனையால் இன்று தர்பூசணி விவசாயிகள் பல மடங்கு லாபத்தை பெற்று வருகின்றனர். பெட் ராக்ஸ். சாதாரண கல்லை யாராவது 1,000 விலை கொடுத்து வாங்குவார்களா? அப்படி ஒரு நிகழ்வுதான் அமெரிக்காவில் நடந்துள்ளது. 1975 விளம்பர நிர்வாகியான கேரி டால் என்பவர் கடற்கரையோரத்தில் இருக்கும் கூழாங்கற்களை சேகரித்துள்ளார். பின்னர் அந்த கற்களின் மீது விலங்குகள் மற்றும் பறவைகளைப் போல கண்களை பொருத்தி அழகான பெட்டிகளில் அடைத்து 250 ரூபாய்க்கு வியாபாரம் செய்ய தொடங்கியுள்ளார். அவர் எதிர்பார்த்ததை விட வெறும் 1 வருடத்தில் 15,000 பெட்ராக்குகளை விற்பனை செய்து கோடீஸ்வரராக மாறிவிட்டாராம். இன்னமும் இந்த பெட்ராக்ஸ் விற்பனை நடைமுறையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஸ்டிச்சிங். நவீன மருத்துவ வசதிகள் வருவதற்கு முன்பு உடலில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்ய பயன்படுத்திய முறைதான் ஹேண்ட் ஸ்டிச்சிங். இந்த முறையில் நம் உடலில் உள்ள சதைப்பகுதி இரண்டாக பிளந்துவிட்டால் அவற்றை தைப்பதற்கு புல்லட் எறும்புகளின் தலையை பயன்படுத்தியுள்ளனர். முதலில் காயம்பட்ட இடத்தில் இந்த எறும்புகளை கடிக்கச் செய்து பின் உடலை மட்டும் துண்டித்து விடுவார்களாம். இதனால் இந்த இரண்டு சதைப்பகுதியும் ஒன்றாக இணையும் வரை எறும்புகளின் வாய்ப்பகுதி அதனை இறுக்கமாக பிடித்திருக்குமாம். இது கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் காயங்களை குணப்படுத்த இந்த முறையை காடுகளுக்குள் வசிப்பவர்கள் இன்று வரை பின்பற்றுகின்றனர். கலிபோர்னியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட வழிதான் இந்த கருப்பு நிற பிளாஸ்டிக் பந்துகள். அதாவது இந்த சிறிய பிளாஸ்டிக் பந்துகளை லட்சக்கணக்கில் தயாரித்து குளங்கள் மற்றும் ஏரிகளின் மீது மிதக்க விடுவதனால் சூரிய வெப்பத்தில் நீர் ஆவியாவதை இந்த பந்துகள் தடுத்து நிறுத்தும் என நம்பினர். பலரும் இந்த யோசனை நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று குறை கூறினாலும் 2015 10 கோடி பிளாஸ்டிக் பந்துகளை கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள முக்கியமான ஏரிகள் அனைத்தையும் நிரப்பியுள்ளனர். இதனால் அவர்கள் எதிர்பார்த்தபடியே நீர் ஆவியாவது பல மடங்கு குறைந்து விட்டதாம். தற்போது இந்த முறையை உலகில் உள்ள பல நாடுகளும் பின்பற்ற தொடங்கி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.